ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன். என்னோட கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் கிடையாது. வீடு கட்டும்போது அப்படியே லாக் அப்படியே ரெண்டு மூணு வாங்கினால அதில் மிச்சம் இந்த உட்டிலையெல்லாம் பழகையெல்லாம் அடித்து எங்கள் கார்பெண்டரை வச்சு நீட்டாக செஞ்ச ஒரு கிச்சன் தான். இதில் வந்து கரப்பாம்பூச்சிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. இந்த 13 வருஷமாக என்னோட மெய்டு வந்து கேட்பா, வருஷத்தில் ஒரு டைம் கபோர்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நான் கூட க்ளீன் பண்ணுவோம்ப்போ, எப்படிங்கா பூச்சியே இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு இந்த 13 வருஷமாக நான் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுற. ரொம்ப கஷ்டப்படாமல் முக்கியமான இடங்கள்ல எல்லாம் வந்து இதை வச்சுட்டுன்னா பூச்சிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, பல்லி கொசு எதுவுமே இல்லைங்க. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கள் கோயம்புத்தூரில் திருச்சி ரோட்டில் பழமுதிர் நிலையம் இருக்குது. இதில் தான் வந்து நான் கோயம்புத்தூர் வந்து இந்த 20 வருஷமாக வந்து ப்ரொவிஷன்ஸு மற்ற எல்லாமே வாங்கிறது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். இது கிடைக்காத ப்ரொமோஷன் கிடையாது, ஒரு நல்ல ப்ராடக்டை வந்து நம்ம வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான். அங்கே வந்து க்ரோச் ரெப் அப்படிங்கிற இந்த ஒரு பேக்கெட் இருக்குதுங்க கரப்பாம்பூச்சிக்கு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு மாதிரி ஒரு மாவு இருக்கும், அது 50 கிராம்ஸு. அதோடய ரேட் வந்து 84 ருபீஸ். ஒரு ஆர்கானிக் ஃபார்முலேஷன் அப்படின்னு போட்டிருக்குது. க்ளூட்டன், யூரிக் ஆசிடு, சுக்ரோஸ், சல்ஃபர் அப்படின்ட்டெல்லாம் போட்டிருக்கு. எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடங்களில் எப்படி எப்படியெல்லாம் வைக்கணும், குழந்தைங்க கண்ணிலெல்லாம் படாமல் சேஃபாக வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் போட்டிருக்கு. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இது எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, இது வந்து சண்டிகர்லேருந்து வருது. இதோட வெப்சைட்டு, மெயில் ஐடி, கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கவரில் இன்னொரு சைடு போட்டிருக்கு பாருங்கள், மேக்ஸ் யுவர் சரௌண்டிங்ஸ் 100% காக்ரோச் ஃப்ரீ. இதை அப்சல்யூட்லி நான் அப்படியே நம்புகிறேன், அதனால் மட்டும்தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. இது ப்ரொமோஷனே கிடையாது, இந்த கம்பெனியெல்லாம் எங்கே இருக்குது யாருமே எனக்கு தெரியாது. என்னோடய சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பெல்லாம் வச்சுருக்கணுங்க. அந்த காலத்துலேருந்து இந்த இதெல்லாம் டப்பர்வேர் கப்ஸ் சின்ன சின்னது, இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகாது தெரியாமல் வாங்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு 10 வருஷமாக. இப்போ உள்ளக்கிற கவரை கொட்டி நம்ம உள்ளக்கிற பவுடரை எடுத்துக்கலாம். வெறும் கையிலே க்ளவுஸ் எல்லாம் எதுவுமே போட தேவையில்லை, வெறும் கையிலே நம்ம வந்து தண்ணி விட்டு இதை வந்து நல்லா மாவு மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிற அரிசி மாவு மாதிரி தான் இருக்கும், அரிசி மாவு ஸ்மெல்லும் தான் இருக்கும். கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஜெல்லி பேஸ்ட் மாதிரி, இந்த முதலெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் ஒரு கம் வச்சுருப்பாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி பதத்துக்கு இது வரும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை கெட்டியான உருண்டையாக கூட பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம வசதி பொறுத்து. ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம், அந்த மாதிரி கொல கொலன்னு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன ஒவ்வொரு கப்லையுமே சும்மா அந்த வடகம் புளியும் இல்லையா அந்த மாதிரி ஒரு அப்படியே ஸ்பூன் அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா கப்லையும் வச்சுக்கலாம். நாளாக நாளாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது அப்படியே காஞ்சி போகிறது தெரியும். 72 hours கழித்து தான் இது வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். 180 days வரைக்கும் இதோட பவர் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 180 நாள் எப்படி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, எனக்கெல்லாம் 1 இயர்க்கே பிரச்சனை இல்லாமல் வந்துருக்குதுங்க. ஒரு கரப்பாம்பூச்சி அப்படி இப்படி எங்காவது ஓடும், அதுவும் நைட் டைமில் எதேச்சியாக நம்ம பார்த்தோம்னா தான் அப்படின்னா ஓ ரைட், இதோட வீரியம் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு. நான் ஏற்குறைய 1 இயர் ஆச்சு, இப்போ தான் கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் வைக்கிறேன். ஒரு பூச்சி கூட இல்லாமல் இருந்துச்சு. வீட்டில் வாழ்த்தனம் சுட்டித்தனம் பண்ணுற குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லி வச்சுருங்க, இதை மட்டும் தொடாதீங்க அப்படின்ட்டு. மோஸ்ட்லி இங்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக சொல்லி வச்சுருங்க. இந்த இடத்துலலாம் கண்டிப்பாக வைக்கணும். இந்த கிச்சன் சிங்க்குக்கு கீழே இருக்கிற கபோர்டு இது, இதுக்குள்ளே வந்து அந்த ட்ரைனேஜ் எல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த இடத்துல வைக்கணும். அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. இது வந்துட்டு அந்த கார்னர் ஷெல்ஃப், இதுக்குமே உட்டு தான் நாங்கள் அடித்து வச்சுருந்தோம். இது வந்து கொஞ்சம் யூடியூபுக்கு தேவையான சமைக்கிற ஐட்டங்கள், இந்த உட்டன் ஐட்டங்கள், அப்புறம் கொஞ்சம் கெஸ்ட்டு வந்தால் யூஸ் பண்ணும்ல அந்த மாதிரி ஐட்டங்களும் இதுக்குள்ளே வச்சுருப்பேன். அது அந்த கபோர்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஹாபுக்கு கீழே இருக்கிறது. இது வந்து சால்ட்டு, பீங்கான் ஐட்டம், அப்புறம் இந்த மண் பாத்திரங்கள், இந்த சப்பாத்தி போடுற கட்டை, இதெல்லாமே இருக்கும். அதனால் இதுலேயும் வச்சுருவேன். ஒரு ஓரமாக அது பாட்டுக்கு இருந்துட்டு நம்மளுக்கு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். முக்கிய முக்கியமாக நம்ம வைக்க வேண்டிய இடம் இந்த வாஷிங் மிஷின், இந்த டிஷ் வாஷர். வாஷிங் மிஷினுக்கு கூட பிரச்சனை இருக்காது, இந்த டிஷ் வாஷர் கடையில் கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா நம்ம இதில் சமைச்ச பாத்திரங்கள்லாம் வைப்போம், அதுக்கு கரப்பாம்பூச்சி வந்துச்சுன்னா அதுக்கு வாரண்டி கேரண்டி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதனால் டிஷ் வாஷர் கீழே வச்சுருங்க. இது வந்து புக் ஷெல்ஃபு, வார்ட்ரோப், இதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது, இது வச்சுருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தோசை தவா, தவாலாம் வைக்கிறதுக்குன்னு ஒரு ரேக் வச்சுருக்கேன், அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக வச்சுருவேன். ஏன்னா இந்த ஆயில் ஸ்மெல் இல்லையா, இதுக்கு வந்து இந்த அப்படி கார்னரில் கரப்பாம்பூச்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என் வீட்டில் சாம்பிளுக்கு காமிக்கிறோம் கரப்பாம்பூச்சி இல்லை, அதனால் வந்து இது வந்து 100% காக்ரோச் ஃப்ரீ. தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கலாம். அதிலே போட்டிருக்கு பாருங்கள், நான் பாய்சனஸ் ஆர்டர்லெஸ் நான் ஹசார்டஸ் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் இதை பேக்கெட்டை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கோயம்புத்தூர்காரங்களாக இருந்தீங்கன்னா வாங்கிக்கிங்க, திருச்சி ரோடு பழமுதிர் நிலையத்தில்.
நீங்கள் வேறு ஊர் அப்படின்னா உங்கள் ஊர்லேயும் கிடைக்குதா அப்படின்னு இந்த கவரெல்லாம் காமிச்சு கேட்டு பாருங்கள். இல்லையா, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கோயம்புத்தூரில் இருந்தாலுமே அவங்ககிட்ட எப்போது வாங்கி கொரியராதும் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் கோயம்புத்தூர் வந்தாலும் வாங்கிக்கிங்க. உங்களுக்கு அந்த கஸ்டமர் கேர் நம்பரை வந்து நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கூட உங்களுக்கு கொரியர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு இதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரியாது, அப்படிலாம் அனுப்புவாங்களா என்னன்னு தெரியாது, உங்களுக்கு ஐடியான்னு நான் சொல்கிறேன். பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. டேக் கேர், டாடா, பை பை.